கடந்த சில நாட்களுக்கு முன்பு மும்பை போலீஸ் பரம்பீர் சிங் குறிப்பிட்ட நான்கு ஊடகங்கள் மீது டிஆர்பி ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது விசாரணையில் நடந்து வருகிறது. அந்த குறிப்பிட்ட ஊடகங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிபப்ளிக் டிவி, பக் மராத்தி, பாக்ஸ் சினிமா மற்றும் இந்தியா டுடே. இந்த நான்கு தொலைக்காட்சி ஊடகங்களும் டிஆர்பி ஊழலில் ஈடுபட்டதாக தான் பரம் சிங் குற்றம் சாட்டு வச்சிருக்காரு. முக்கியமா அண்ணா கோஸ்வாமி பங்குதாரராக இருக்கக்கூடிய ரிபப்ளிக் டிவி எப்படி இந்த டிஆர்பி ஊழலில் ஈடுபட்டாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிஆர்பி அப்படின்னு சொல்லப்படுகின்ற டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் அல்லது டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட் எப்படி கணக்கில் எடுக்கிறாங்கன்னா, இந்தியா முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட சிட்டியில குறிப்பிட்ட மக்கள் வீடுகள்ல இந்த பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பீப்புள் மீட்டரை பொருத்திடுவாங்க. இந்த மீட்டர் மூலயமா தான் மக்கள் என்னென்ன சேனலை பாக்குறாங்க, எந்த சேனல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பதிவாகும். இந்த பாரோமீட்டர் மூலயமா டிஆர்பி வந்து அவங்க கணக்கிறாங்க. டிஆர்பியில எந்த சேனல் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த சேனல் அட்வர்டைஸ்மெண்ட்டை அதிகமாக பிடிப்பாங்க. எங்க சேனல் தான் டிஆர்பியில ஃபர்ஸ்ட் இருக்கு, எங்களுக்கு நீங்க அதிக அட்வர்டைஸ் கொடுக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக சேனலுக்கு வருமானம் வரும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முறை. இந்த முறை 2015 ஆண்டுக்கு முன்பு டேம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த டிஆர்பி ரேட்டிங்கை வந்து கணக்கிட்டு வந்துச்சு. இந்த நிறுவனத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இந்த நிறுவனத்தை தொடர்ந்து பார்க் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. இந்த பார்க் அப்படின்றது என்னன்னா, போட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில். ப்ராட்காஸ்ட் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, இந்தியா முழுக்க தற்போது 44,000 பாரோமீட்டர் கைவசம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இப்ப இந்த ரிபப்ளிக் சேனல் மற்றும் மற்ற ஊடகங்கள் எப்படி இந்த ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பார்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஹன்சா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்து கூட டை அப் வச்சிருப்பாங்க. அந்த ஹன்சா பிரைவேட் லிமிடெட்டோட முன்னாள் ஊழியர்களை பிடிச்சி அந்த ஊழியர்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து பாரோமீட்டர் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை திரட்டி அந்தந்த வீட்டுகளுக்கு போயிட்டு, இந்த குறிப்பிட்ட டிவி சேனல்கள் எங்க சேனலை மட்டும்தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி குறிப்பிட்ட சேனலை பார்க்கறதுக்காக 400-700 வரை பணம் கொடுத்ததாக இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. சேனல் பார்க்கறதுக்கு காசு தராங்க அப்படின்ற போது யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த விஷயத்தை தான் இந்த சேனல்கள் பார்த்துருக்காங்க. இதன் மூலயமா டிஆர்பி ரேட்டிங்ல அந்த சேனல் ஃபர்ஸ்ட் இருக்கிறதா காமிச்சு அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பிடிச்சிருக்கிறதா அப்படின்றது தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டு நமக்கு வெளிக்காட்டுகிறது. இதை பற்றி ரிபப்ளிக் டிவி அர்ணாப் கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்பை போலீஸ் கமிஷனர் பரம்பீர் சிங் வந்து சுஷாந்த் சிங் மர்டர்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. நாங்க தொடர்ந்து சுஷாந்த் சிங் மரணத்தை கடந்த 3 மாதங்களாக விசாரணையில் இருக்கிறதால அவர் எங்க மீது குற்றச்சாட்டு சுமத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு அர்ணாப் கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுல வெறும் 44,000 மீட்டர்கள் தான் இருக்கு அப்படின்றது தான் இங்க நமக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. எப்படி ஒரு 44 மீட்டர் வச்சு இந்த டிஆர்பி கணக்கிடுறாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. வரும் காலங்களில் இந்த டிஆர்பி ரேட்டிங் கணக்கிடும் முறையே ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருந்தாதான் இது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அதே போல இந்த பாரோமீட்டர்ஸோட எண்ணிக்கை அதிகரிப்பது மூலமா தான் மக்களுக்கு டிஆர்பியில உண்மையிலே எந்த சேனல் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்றதும் தெரிய வரும். அரசாங்கம் இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. தொடர்ந்து ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள் மீதே தற்போது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இனிவரும் காலங்களில் ஊடகங்களின் மீதான குற்றச்சாட்டுகள் இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும்.